ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலோட வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா என்னோடய டெலகிராம் லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில் வெளிவந்திருக்க ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன தகுதி அவங்க எதிர்பார்க்குறாங்க, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ, அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க குயிக்காக போய் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான, அதாவது வேலைவாய்ப்பு தகவலுக்கான PDF லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது தேவைன்னா அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷனு. த தமிழ்நாடு வெட்டினரி அண்டு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு தமிழ்நாடு அரசுடைய ஒரு வெட்டினரி, அதாவது கால்நடை துறையில் வெளிவந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி அண்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாபை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிலிட்டி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அதை பேஸ் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும், அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப்ரைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மெயினாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடும் அனிமல் சயின்ஸ் ரிலேட்டடும் ஏன்னா ஒரு ஐடியா இருக்குது, இல்லைனா எதாவது ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஆர்கமெண்ட் அப்சர்வர் அப்படின்ற ஒரு நேம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5200 ரூபாயிலேருந்து 20200 ரூபாய் வரைக்கும் வரும். அது இல்லாமல் ஒரு 2000 கிட்ட அடிஷ்னல் அலவன்ஸும் உங்களுக்கு வரும். DA அண்ட் HRAலாம் இருக்கும். 6th CPC, அதாவது பே கமிஷன் பேஸ்டான சேலரி வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத அவங்க இதில் கொடுத்துருக்காங்க டேன்வாஸில். ஸோ நீங்கள் இதை ஒரு டைம் வந்து டீட்டெயிலாக படிச்சிங்க, உங்களுக்கு இந்த வேலை தேவைப்படுது, நீங்கள் இதை அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக படிச்சிங்க. அதே மாதிரி இந்த வேகன்சி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு பார்த்திங்கன்னா 16/10, அதாவது அக்டோபர் 16ஆம் தேதிக்குள்ளே இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்க PDF ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் கொரியர் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ இதை கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஏன்னா அவங்க எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலை வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுக்கல. அதனால் நீங்கள் எதர் போஸ்ட் ஆர் டைரெக்டாக கொடுத்தாலும் இது அக்செப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிங்க. இதுக்கான PDF இன்ஃபர்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு சிம்பிளான 1-page அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதை நீங்கள் ஃபில் பண்ணுறதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஜஸ்ட் உங்களோட நேமு, ஆதார் டீட்டெயிலு, அப்பாவோட பேர், பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் எந்த இடத்துல பிறந்தீங்க, உங்களோட நேஷனாலிட்டி என்ன, அதை மதர் டங் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் எழுத படிக்க இல்லை பேச உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, டைப்ரைட்டிங் ஸ்கில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா அதோட டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிங்க, எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க, என்ன இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, கீழே வந்து உங்களோட பிளேஸையும் டேட்டையும் போட்டு சிக்னேச்சர் பண்ணி இதுக்கு தேவையான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இதில் இன்க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லை தேவைப்பட்டிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி இது உங்களுக்கு தேவைப்படாத பட்சத்தில் வேலை தேடுற யாரோ ஒருத்தருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.